ஹாய், வெல்கம் டு வெட்டி விலாக். தமிழில் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், டிஜேஐ மேவிக் மினியோடைய ரிவ்யூ கிடையாது, ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஃபீச்சர்ஸ். அது உள்ள என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு இது நம்மளுடைய சொந்த ட்ரோன் கிடையாது, ஃப்ரெண்ட் ஒருத்தர் கையில் கொடுத்ததுனால. ஸோ நம்மளும் ஒரு லைட்டாக அன்பாக்சிங் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குது பார்த்துட்டு அவருடைய ஃபீச்சர்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா யூடியூப் பிகினர்ஸ்க்கு உள்ள ட்ரோன் ஃபஸ்ட் நான் வாங்கி பறக்க விட போகிறேன் அப்படின்றவங்களுக்கு எடுத்த உடனே பெரிய ட்ரோனை வாங்காமல் இந்த ட்ரோன் வாங்கி பறக்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய ட்ரோன் வாங்குறதுங்கிறது நல்லாயிருக்கும். பிகினர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரோன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு அப்படின்றத ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தா எனக்கு தெரியும். நானும் பிகினர் தான், அதனால் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கறதுக்காக இந்த ட்ரோனை நான் அவர் கையிலேருந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ இதுதான் மேவிக் மினியோடைய ஃபுல் பாக்ஸ். அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடியே உள்ளே என்னெல்லாம் இருக்குன்றத வெளியிலேயே காட்டியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு பேட்டரி இருக்குது. ட்ரோனு கேரி பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு கேரி கேஸ், அதாவது சூட் கேஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் சார்ஜிங் ஹப் ஒன்று இருக்குது, ரிமோட் கண்ட்ரோலர் அண்ட் ஏர்க்ராஃப்ட், ரெண்டு ப்ரொப்பலர் கார்டு, அந்த ரெக்க உடையாமல் இருக்கிறதுக்காக ப்ரொப்பலர் கார்டு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வா, பார்க்கவே சூப்பராக இருக்குது. அந்த ஏர்க்ராஃப்ட் ஒரு ஃபோட்டோவும் ரிமோட் கண்ட்ரோல் வித் ஃபோனோடைய ஒரு ஃபோட்டோவும் போட்டுருக்காங்க, நச்சுன்னு இருக்குது. வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி 249 கிராம் தான். ஏன் 249 கிராமில் இதை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் வேறு என்ன இருக்குது, எஸ் இந்த பக்கம் வந்து அந்த இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. 249 அல்ட்ரா லைட் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்றாங்க. 30 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஃப்ளைட், தொடர்ந்து ஒரு தடவை சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து பறக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் பறக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. வா, விஷன் சென்சார், ஜிபிஎஸ் ப்ராசஸ் ஓவர் இருக்குது, 3 ஆக்சிஸ் கிம்பிள், 2.7K கேமரா இருக்குது, சிம்பிளிஃபைட் ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங். இந்த அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே எடிட் பண்ணி அப்படியே நீங்கள் ஆன்லைனில் விட்டுடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வாஹோ, சூப்பர். ஏன் இப்போ இந்த 249 கிராமில் செஞ்சாங்க அப்படின்னா, 250 கிராமுக்கு மேலே இருக்கிற எந்த ஒரு ட்ரோனுக்கும் நீங்கள் பறக்க விடணும் அப்படின்னா லைசன்ஸ் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். ஏன்னா டிஜிஐ மேவிக் ஏர், அப்புறம் பேந்தம் ப்ரோ 4, பேந்தம் ப்ரோ, நிறைய ட்ரோன் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து வெயிட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதெல்லாம் நீங்கள் பறக்க விடணும் அப்படின்னா கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கியே ஆகணும். ஸோ அந்த கேமராவே பார்த்தீங்கன்னா எப்படி 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு 1.5 லட்சத்துக்கு மேலே இருக்கும். நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு 25,000 அதிகமாகிடும். ஸோ ஒரு 2 லட்சம் ஆகிடும். நீங்கள் ஒரு பக்காவான பெரிய ட்ரோன் வாங்கி பறக்க விடணும் அப்படின்னு படத்தெல்லாம் காட்டுற மாதிரி பறக்க விடணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 லட்சம் நீங்கள் செலவு பண்ணி ஆகணும். பிகினர்ஸுக்கு அவ்வளோ தேவை இல்லையா, நம்ம வந்து கற்றுக்கு தான் போகிறோம். அதனால் வந்து இது ஓகே, இதுவுமே ரேட்டு கம்மி கிடையாதுங்க. இது வந்து நம்ம அமேசானில் 60,000 போட்டிருக்கிறாங்க காம்போ பேங்க், அதாவது இது எல்லாமே சேர்த்து இருக்கிற காம்போ பேங்க் வந்து 60,000 ருபீஸ் இந்தியாவில். ஸோ இது அடிக்கடி ரேட்டு வேரி ஆகிட்டே இருக்குது. எனக்கு காம்போ பேக்கெலாம் வேண்டாம், ஒன்லி ஏர்க்ராஃப்ட்டு அந்த ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மட்டும்தான் போதும் அப்படின்னா அது ஏதோ 10,000 ரேட்டு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் காம்போ பேக்காக வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்குல்ல அந்த கேரி கேஸ், ஏர்க்ராஃப்ட்டு தூக்கிட்டு போகிற கேரி கேஸ் சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ ரிச் லுக்காக இருக்குது பாருங்களேன். வா, இது உள்ளதான் அந்த ஏர்க்ராஃப்ட் இருக்குது. எப்படி செம்மையா இருக்குதா, வாவ். இதோ இதான் ஏர்க்ராஃப்ட், சார்ஜர், சார்ஜிங் ஹப்பு அண்ட் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த சார்ஜிங் ஹப் எடுத்துட்டோம்னா, ஸோ 3 பேட்டரி இது உள்ளே போட்டு வச்சிருக்காங்க. 1, 2, 3 மூணு பேட்டரி, இந்த 3 பேட்டரியுமே உள்ளே போட்டு சேம் டைம் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஏறி முடிச்சுட்டு அடுத்தது சார்ஜ் ஆகுது, இது ஏறி முடிச்சோடனே இது சார்ஜ் ஆகுது. ஸோ ஃபுல் சார்ஜ் ஏறி முடிச்சோடனே லைட் எல்லாமே ஆஃப் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன், பேட்டரி எடுத்துகிட்டு இப்படி போட்டோம் அப்படின்னா இப்போ உங்கள் 4 எல்லாத்துலேயுமே 4 பாயிண்ட் எறியுது. ஏன்னா 4 பாயிண்ட்னா 3 பேட்டரியுமே ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. தனித்தனியாக சார்ஜ் போட்டு வச்சுக்காம இதில் மூணு தீம் போட்டு ஈஸியாக சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு பேட்டரி சீக்கிரம் காலியாகிடும் அப்படின்ற கவலை இல்லை பறக்கும்போது. அண்ட் ரெண்டாவது இந்த ரிமோட் கண்ட்ரோலர் சூப்பராக இருக்குல்ல. இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு வாவ், இங்கே தான் வந்து செல்ஃபோன் வச்சு இது மூலமாக தான் அப்படி ஆப்ரேட் பண்ணணும். இந்த ஜாய்ஸ்டிக் வந்து இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க, இதை எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த ஜாய்ஸ்டிக் எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஃபோன் இப்போ என் கையில் இல்லை, சார்ஜ் போட்டிருக்கேன். அந்த ஃபோனை இதில் வச்சு டேட்டா கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஏர்கிராஃப்டை கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே பறக்க விடலாம். அது எப்படி கனெக்ட் பண்ணுறது, பறக்க விடும்போது அது ப்ராக்டிக்கலாக நம்ம வெளில போவோம்ல, ஸோ அப்போ போயிட்டு இதெல்லாம் செட் பண்ணி காட்டுறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டடன் டடன் ஏர்கிராஃப்ட், அப்படியே உள்ளங்கை அளவுக்கு தாங்க இருக்குது, உள்ளங்கையே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை விட சின்னதாக இருக்குது, சுத்தமாக வெயிட்டே கிடையாது. அதாவது 249 கிராம் சொல்லியிருக்காங்க, ஆனால் 249 கிராம் இருக்கானே தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. வா, இதில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் போடுறதுக்காக ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சார்ஜிங் ஹப்பில் தான் போட்டு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ஒரு பேட்டரி இது உள்ளே போட்டுட்டு இது மூலியமாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது உள்ளே இருக்கிற டேட்டாவை வெளியில் எடுக்கணுனாவும் இந்த நீங்கள் போர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெமரி கார்டு போர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தாங்க பேட்டரி போடுற ஸ்லாட், சூப்பராக இருக்குல்ல. இதோ பேட்டரி எடுத்துகிட்டு போட்டுடலாம். எஸ், பேட்டரி இப்படி போட்டு புஷ் பண்ணிட்டு முடிஞ்சுது, அவ்வளோதாங்க, சூப்பர். ஸோ இதை வந்து இப்போ வெளில பறக்க விட்டுடலாம். ஸோ இது பேக் சைடு முடிஞ்சுது. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா தான் 2.7K ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான 3-axis கிம்பிள் கொண்ட கேமரா இருக்குது, செமையாக இருக்குதுல்ல. வா, 3-axis கிம்பிள் கொண்டது 2.7K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம், ஆனால் 4K ரெக்கார்ட் பண்ண முடியாது. மேபி ஃபியூச்சரில் ஏதாவது அப்டேட் கொடுத்தா 4K ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இது 4K ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு அலோவ் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு அப்புறம் இருக்கிற மாடல் DJI மேவிக் ஏர் அப்படின்னு நினைக்கிறேன், அது தேவைப்படாமல் போயிடும் இல்லையா. அதனாலவே இதில் 4K ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேமரா இந்த சென்சார் எல்லாமே DJI மேவிக் ஏர்லேயும் இருக்குது. ஸோ இதில் 4K கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வேற லெவலில் இருந்துருக்கும் பிகினருக்கு. பெரிய கேமராலாம் வாங்கியிருக்க தேவையில்ல, சாரி பெரிய ட்ரோன்லாம் வாங்கியிருக்கவே தேவையில்ல, இதுவே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து 2.7K வந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கேமராவை ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, எங்கே டப்புன்னு திரும்பினா பொட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இதை இப்படி இழுத்து விட்டணுமா, இங்கே வந்து எழுதியிருக்கிறாங்க இப்போ ரொட்டேட் பண்ணி இழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை. ஸோ அதே மாதிரி இது கீழே அழுத்தின மாதிரி இது ரொட்டேட் பண்ணி எடுத்துருங்க, சூப்பராக இருக்குதுல்ல. அவ்வளோதான், இன்னும் வேற என்னென்னலாம் உள்ளே இருக்குது அப்படின்றத பார்த்துடலாமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ், இது காம்போ பேக்கில் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ரொப்பலர்லாம் கொடுத்துருக்காங்க, ரெக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நிறைய எத்தனை 2, 4, 6, 8 ரெக்கை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இதில் போட்டிருக்கிற ரெக்கை டேமேஜ் ஆகிட்டாலும் கூட அதை கழட்டி கிடச்சி கவலையே படாமல் புது ரெக்கையை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ முத கொண்டு செட்டாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு தான் நான் காம்போ பேக்கோடு வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டப்பா கொடுத்துருக்காங்க, ட்ரோனிக்கே அவ்வளோ பெரிய டப்பா கிடையாது. எஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சொன்னேன் இல்லையா, ப்ரொப்பல்லார் காட். ஸோ இது ஃப்ளைட் இல்லையா, ஸோ இது உள்ள போட்டுட்டு இந்த ரெக்கை உடையாமல் இருக்கிறதுக்காக தான் இதை போடணும். இதை போடும்போதே நான் உடைச்சிரும் நாட்டுருக்கு, ஒரு நிமிஷம், இதை நான் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலை. ஸோ உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன், இங்கே ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை ஃபஸ்ட்டு எடுத்து விடணும். ஓகே ஓகே, இந்த லாக் எடுத்து விட்டுட்டு பக்காவாக சீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த லாக்கை வந்து போட்டு விட்டுருங்க.
இந்த குரூப்ல கார்டு மாதிரி இந்த பக்கம் ஒன்று போட்டு பறக்க விட்டோம் அப்படின்னா எங்க போய் இடிச்சாலுமே கூட இந்த ரெக்கைக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா இது போகும்போது சென்சார் கிடையாது, எங்கேயும் செவுத்த பார்க்க முடியாது. ஏன்னா இதுக்கு அப்புறம் இருக்கிற கேமரா டிஜிஐ மேவிக் ஏர், ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற பெரிய பெரிய கேம் ட்ரோன்லலாம் வந்து சென்சார் இருக்குது, எங்கேயா செவுறு இருக்குதுன்னா பறந்து போயிட்டு சிடிக்க போகுதுன்னா பேக் வந்துடும். ஆனால் இந்த கேமராவிலலாம் கிடையாது, ஏன்னா விலை கம்மி வெயிட் கம்மி, எவ்வளோ ஃபீச்சர்ஸ் தான் கொடுப்பாங்க கொடுக்குற காசுக்கு. அதனால் பாட்டமில் மட்டும் ரெண்டே ரெண்டு சென்சார் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இறங்கும் போது மட்டும் பார்த்து வேற எங்கேயாவது லேண்ட் ஆகிடாமல் கரெக்டான இடத்துல போய் இறங்கிறதுக்காக ரெண்டு ரெண்டு சென்சார் மட்டும் கீழே கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட்லேயோ சைட்லேயோ எந்த சென்சாரும் கிடையாது. ஸோ அதை ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து பொறுமையாக சூதானமாக பறக்க விடணும். ஓகே, அடுத்தது வேறு என்ன இருக்குது இந்த பாக்ஸில்? இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் சாம்சங் வச்சுருப்பாங்க, சோனி வச்சுருப்பாங்க, ஐஃபோன் வச்சுருப்பாங்க. ஸோ எந்த எல்லா ஃபோன்லையும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு 4-5 கேபிள் கொடுத்துருக்குறாங்க, டேட்டா கேபிள். வரவேற்கத்தக்க நல்ல விஷயம். அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து சார்ஜர் இருக்குது. ஸோ அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக சார்ஜர் இருக்குது. இந்த ரிமோட் கண்ட்ரோலையுமே கூட சார்ஜ் பண்ணிக்கலாம் தனியாக. ஸோ இது பேட்டரி, அந்த 3 பேட்டரி காட்டணும் இல்லையா, அந்த 3 பேட்டரி இதில் தான் இருந்துச்சு. சார்ஜ் போட்டதுனால அதில் எடுத்து வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது பேட்டரி பாக்ஸ், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபீல்டில் போய் எப்படி பறக்க விடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் நிறைய குயிக் ஷார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதையும் அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னப்பா அது இந்த ட்ரோனை பறக்க விட்டு அதெல்லாம் வீடியோ எடுக்கலன்னு கேட்காதீங்க. தவிர்க்க முடியாத தடங்கள் காரணமாக இன்றைக்கி அந்த வீடியோவை எடுக்க முடியல. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த ட்ரோனை பறக்க விட்டு எப்படிலாம் குயிக் ஷாட் எடுக்கலாம், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கப்பா. இது வரைக்கும் வெட்டி விழாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.